தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி இந்த பகுதியெல்லாம் பார்த்து இவர்களுக்கு புனர் அமைப்பு தருவதற்காக காலையில் மண்டபம் இந்த மண்டபத்தில் இவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் காலையில் மெடிக்கல் கேம்ப் இருக்குது, உணவு காலையில் தரப்பட்டது. இப்பொழுது என்ன தேவைகளும் நாங்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அவர்கள் நன்றாக எல்லா வசதியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறகு அன்போடு அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, யாரும் இரவில் இங்கு தங்க வேண்டாம். ஏனென்றால் சில நேரத்தில் ஆறு நாட்களாக தண்ணீர் குறைவராக வந்துவிடலாம் என்று சில வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அப்பொழுது சில பிரச்சனைகள் உருவாகும். திடீர்னு தண்ணீர் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் கனெக்ஷன் எல்லாம் இருக்கும் போதே தான் எர்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே தானே ஒரு பிரச்சனை ஆகும். ஆகவே தான் எல்லோரும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம், இந்த குடும்பத்தில் யாரும் வீட்டில் இருக்க வேண்டாம். குறிப்பாக இந்த மற்ற மேட்டு பகுதியில் இருப்பவர்கள் கூட இரவில் இங்கு தங்க வேண்டாம். இதற்காக தமிழக அரசானது அவர்களை என்ன வசதி வேணும் அத்தனை செய்யறதை சொல்லியிருக்கிறோம். ஆக மேற்கொண்டு சுகாதாரத்துறையிலும் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தொற்று நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாற்று ஏற்பாடு, அதுக்குதான் சொல்லியிருக்கிறேன். முன்ன என்ன கேட்டாங்கனாக்க, இந்த பிளைஓவர் பிரச்சனை இருக்கிறதுனால இங்க ரோடு வேணும்னு கேட்டாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் இருக்கிறவங்க எங்களுக்கு கீழே ரோடு போட்டுக்கணும்னு கேட்டாங்க. இப்ப ரோடு போற நிலைமே முடியாது. இப்ப போட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரோடு போட்டா இன்னும் தண்ணி அதிகமா தான் வரும். ஆகவே இப்பொழுது என்னன்னா, இவங்க கேட்டுக்கொள்ளும் இந்த பகுதியில் மட்டும் இதனா தடுப்பு ஏற்படுத்தி கரையை உயர்த்தினால் சரியா இருக்கும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் பிடிபிடி அமைச்சராக இருக்கிறார். அவரிடம் சொல்லி ஆவணம் செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கிறோம்.